லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ, சேதாரத்துல 50% ஃப்ரீ. இது மேடைக்காக நாம் பேசுகிற பேச்சல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக வெறுப்பை பரப்புவதற்காக நாம் பேசுகிற பேச்சல்ல. இதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா வேலைகளையும் ஒத்திவைத்துவிட்டு இது குறித்து பேச வேண்டிய ஒரு சவால் நம் முன்னால் கிடக்கிறது. தேசிய அளவில் பேச வேண்டிய ஒரு சவால் நம் முன்னால் கிடக்கிறது. இது ஒரு சேலஞ்ச். ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை நம் முன்னால் இருக்கிறது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களை பற்றி இனி பேசுவதற்கு எதுவும் இல்லை. அவர்களின் கடந்த கால வரலாறு நமக்கு தெரியும். காந்தியை சுட்டுக்கொன்ற வரலாறு நமக்கு தெரியும். பெருந்தலைவர் காமராஜரை கொல்லுவதற்கு முயற்சித்த வரலாறு நமக்கு தெரியும். இந்த தேசத்தை பாழாக்குகிற அத்தனை முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்ட வரலாறு நமக்கு தெரியும். ஆகவே இனி வரலாற்றை பற்றி பேசுவதில் எந்த பொருளும் இல்லை. அவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவது எப்படி என்பதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் நிற்கிறோம். அவர்கள் ஃபாசிஸ்ட். இதை மக்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய தேவையில்லை. அவர்களிடமிருந்து இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம், தடுக்கப் போகிறோம் என்பது தான் நாம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எதிரான கட்சி பிஜேபி என்று கருதினால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். ஒட்டுமொத்த தேசத்திற்கு எதிரான கட்சி பிஜேபி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸை போலது ஒரு சராசரி அரசியல் இயக்கம் இல்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து மக்களுக்கு தொண்டு செய்வது என்கிற அடிப்படையில் தேர்தல் களத்தை சந்திக்கிற ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல. பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஒரு அரசியல் பிரிவு. ஆக நாட்டை ஆளுவது பிஜேபியா என்று கேட்டால் இல்லை, ஆர்எஸ்எஸ் தான். பிஜேபியின் கொள்கை என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைதான். பிஜேபிக்கான செயல்திட்டம் என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் செயல்திட்டம்தான். அவர்கள் இந்த நாட்டின் பெயரை மாற்ற துடிக்கிறார்கள். பாரத் என்று அழைப்பதிலும் கூட அவர்களுக்கு திருப்தி இல்லை. அதிலே மதம் சார்ந்த அடையாளம் இல்லை. இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரம் என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்பது அவர்களின் வேட்கை. இந்து ராஷ்டிரம் என்று இந்த தேசத்திற்கு பெயர் சூட்டுவதற்கு எது தடையாக இருக்கிறது? அதுதான் அவர்களின் குறி. இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவதற்கு அவர்களுக்கு எது தடையாக இருக்கிறது என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் தடையாக இருக்கிறது. எனவே அவர்களின் உண்மையான குறி என்பது, டார்கெட் என்பது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான். இந்த சட்டம்தான் செக்யூலரிசத்தை பேசுகிறது. இந்த சட்டம்தான் லிபர்ட்டியை பேசுகிறது. இந்த சட்டம்தான் ஈக்குவாலிட்டியை பேசுகிறது. இந்த சட்டம்தான் ஃப்ரெட்டர்னிட்டியை பற்றி பேசுகிறது. இந்த சட்டம்தான் சோசியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்று நீதியை பற்றி பேசுகிறது. இந்த சட்டம்தான் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறது. இந்த சட்டம்தான் தலித் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறது, ட்ரைபல் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறது, மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் என்கிற விளிம்பு நிலை மக்களின் அதிகார வலிமையை பற்றி பேசுகிறது. இதுவெல்லாம் அவர்களின் பழைய சமூக ஒழுங்குக்கு எதிராக இருக்கிறது. தி ஏன்ஷியன்ட் சோசியல் ஆர்டர், இந்து சோசியல் ஆர்டர், வர்ணாசிரமம் பேஸ்ட் சோசியல் ஆர்டர், மனுதர்மா பேஸ்டு சோசியல் ஆர்டர், சதுர்வர்ணா பேஸ்டு சோசியல் ஆர்டர், இதை இது சிதைக்கிறது. இது
இந்திய அரசமைப்பு சட்டம் பழைய இந்திய சனாதன இந்திய கட்டமைப்பை சீர்குலைக்கிறது. ஆயுதம் இல்லாமல், வன்முறை இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் பழைய சனாதன அமைப்பை மெல்ல மெல்ல சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சமூக ஒழுங்கை சிதைக்கிறது. ஆடு மாடு மேய்ப்பவன், தச்சு வேலை செய்கிறவன், பொற்கொள்ளனாக வேலை செய்தவன், விவசாயம் செய்தவன், கழிவறைகளை சுத்தம் செய்யக்கூடியவன், பிணத்தை தூக்கக்கூடியவன், குழியை தோண்டக்கூடியவன், இப்படி உடல் உழைப்பு செய்யக்கூடியவன் எல்லாம் இன்றைக்கு கல்வி அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என்று பேசத் தொடங்கிவிட்டான். கோலோச்ச விரும்புகிறான், கொடியேற்ற துடிக்கிறான் கோட்டையில். இதுவெல்லாம் சமூக ஒழுங்கை, அவர்கள் கட்டி காப்பாற்றி வந்த சமூக ஒழுங்கை சீர்குலைக்கிற நடவடிக்கைகள். ஆகவே இது சனாதன தர்மத்திற்கு எதிரானது, வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரானது. எனவே பழைய சமூக ஒழுங்கை மீண்டும் இங்கே நிலைநாட்ட வேண்டிய தேவை ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் ஹிந்துத்வா என்கிற ஒரு கோட்பாட்டை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். சனாதனம் என்பதுதான் ஹிந்துத்வா என்று விரிவடைந்திருக்கிறது. சனாதன் என்கிற சொல்லுக்கு நிலையானது என்று பொருள், அவ்வளவுதான். ஆங்கிலத்தில் இது எட்டர்னல் என்று சொல்லுகிறார்கள், அதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று பொருள், மாறாதது என்று பொருள். சனாதன தர்மம் என்பது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பது மாறாதது, நிலையானது. பிறப்பின் அடிப்படையில் பிராமணர்கள் என்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்ற அனைவரும் தாழ்ந்தவர்கள் என்பது மாறாது. சத்திரியர்களாக இருந்தாலும், வைசியர்களாக இருந்தாலும், சூத்திரர்களாக இருந்தாலும், அந்த சதுர் வர்ணத்திற்கு உட்பட்ட நாலு வர்ண சமூகங்களை சார்ந்த அனைவரும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள்தான். நான்கு வருணத்தில் பிராமண வர்ணத்துக்கு கீழானவர்கள்தான் மற்ற மூன்று வருணங்களை சார்ந்தவர்கள். இந்த வருணத்திற்கு ஆட்படாதவர்கள் அவுட் காஸ்ட், எக்ஸ்டீரியர் காஸ்ட், ஏன்ஷியன்ட் புத்திஸ்ட், இன்றைக்கு தலித்ஸ் ட்ரைப்ஸ், இவர்கள் இந்த வருண கோட்பாட்டுக்கு உட்படாதவர்கள், எதிர்த்து நின்றவர்கள், ஆதிகாலத்திலிருந்தே எதிர்த்து நின்றவர்கள். ஆகவே இந்த சனாதன தர்மம் என்பது பிற்காலத்தில் ஜோதிராவ் ஃபுலே போன்ற தலைவர்களால், பசவண்ணா போன்ற தலைவர்களால், நாராயணகுரு போன்ற தலைவர்களால், ஐயா வைகுண்டர் போன்ற தலைவர்களால், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மாமனிதர்களால் எப்படி அடையாளம் காட்டப்பட்டது என்றால் பார்ப்பனியம் என்று அடையாளம் காட்டப்பட்டது. பார்ப்பனர்களின் நலன்களுக்காக, பார்ப்பனர்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு சனாதன தர்மம், அதுதான் வர்ணாசிரம தர்மம். அதை பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அப்படி சொல்லுவதன் மூலம் பார்ப்பனர்களை தனிமைப்படுத்துகிற ஒரு உத்தியாக அது இருந்தது. சாதி என்பது பார்ப்பனியத்தின் விளைச்சல், தீண்டாமை என்பது பார்ப்பனியத்தின் விளைச்சல், பெண்களை அடிமைப்படுத்துவது என்பது பார்ப்பனியத்தின் விளைச்சல், கல்வி மறுக்கப்பட்டது பார்ப்பனியத்தின் விளைச்சல். ஆக பார்ப்பனர்களின் நலன்களை அடிப்படையாக கொண்ட காரணத்தினால் அதனை பார்ப்பனியம் என்று முத்திரை குத்தி அடையாளப்படுத்தியது. அந்த வர்க்கத்தை அல்லது வர்ணத்தை தனிமைப்படுத்தி மற்றவர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி. அவர்கள் அதில் ஐசோலேட் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் தந்திரமாக அவர்கள் கையாண்ட அடுத்த உத்திதான் ஹிந்துத்துவா என்பது. பிராமினிசம் என்பது அவர்களை மட்டுமே குறிக்கிறது, அவர்களை ஐசோலேட் செய்கிறது, தனிமைப்படுத்துகிறது. அவர்கள் தங்களை தனிமைப்படுத்த விடாமல் தடுத்து தங்களை இந்து என்கிற போர்வைக்குள் கொண்டு வந்து தற்காத்துக் கொள்ளுகிற ஒரு புதிய உத்திதான் ஹிந்துத்துவா. இந்துத்வா என்பதற்குள்ளே நான் பிராமின்ஸ் உண்டு, இந்துத்வா என்பதற்குள்ளே பிராமணர் அல்லாத இந்து பற்றாளர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் லிட்டில் பிட் காம்ப்ரமைஸ் வித் நான் பிராமின்ஸ். பார்ப்பனர் அல்லாதவர்களோடு கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு உனக்கு நான் அதிகாரத்தை பகிர்ந்து தருகிறேன், நீயும் நானும் ஒன்று, நீயும் இந்து நானும் இந்து.
ஆக இந்து என்கிற போர்வைக்குள் தங்களை தாங்களே பதுக்கிக் கொள்வதற்கு, பதுங்கிக் கொள்வதற்கு, ஒளித்து ஒளிந்து கொள்வதற்கு அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு பாதுகாப்பான அரசியல் உத்திதான் இந்துத்துவா என்பது. சனாதனம் என்பதுதான் பார்ப்பனியமாக அடையாளம் காணப்பட்டது. பார்ப்பனியம் என்பதுதான் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இந்துயிசம் என்று அடையாளம் சொல்லப்பட்டது, காட்டப்பட்டது. அதுதான் இன்றைக்கு இந்துத்துவா என்று விரிவாக்கம் பெற்றிருக்கிறது. இந்துத்துவாவுக்குள்ளே மோடியை இணைத்துக் கொள்ளலாம், அமித்ஷாவை இணைத்துக் கொள்ளலாம், ராம்தாஸ் அத்வாலேயும் இணைத்துக் கொள்ளலாம், திரௌபதி முர்மையும் இணைத்துக் கொள்ளலாம். இந்துத்துவம் அதை அனுமதிக்கிறது. ஆகவே உங்களுக்கெல்லாம் நான் அதிகாரத்தை பகிர்ந்து தருகிறேன் என்கிற போது இந்து என்கிற உணர்வையும் இவர்கள் தளர வளர வைக்கிறார்கள், தழைக்க செய்கிறார்கள். இந்துத்துவா என்கிற கருத்தின் மூலம் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்கிறார்கள், தற்காத்துக் கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் இந்துத்துவாலே என்று சொன்னாலே இவர்கள் இந்துக்களின் எதிரிகள் என்று முத்திரை குத்துகிறார்கள். அதனால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்துத்துவத்தை எதிர்ப்போம் என்று சொன்னால் இவர்கள் இந்துக்களின் எதிரிகள் என்று அவன் முத்திரை குத்துகிறான். இந்துத்துவா என்பது இந்து மதத்தின் கோட்பாடு அல்ல. இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் கோட்பாடு. சங் பரிவார்கள் வேறு, இந்துக்கள் வேறு. அது ஆர்எஸ்எஸ்ஸின் கோட்பாடு, இந்து மதத்தின் கோட்பாடு அல்ல. அது சிவனிய கோட்பாடு அல்ல, அல்லது வைணவ கோட்பாடு அல்ல. இந்துத்துவா என்பது சங் பரிவார்கள் அவர்களே உருவாக்கி கொண்ட ஒரு தற்காப்பு உத்தி. அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் இதர தளங்களிலும் அவர்கள் விரிவாக்கம் செய்து செழுமைப்படுத்தி இருக்கிற ஒரு கோட்பாடு தான் இந்துத்துவம். ஆனால் இன்றைக்கும் உயிர்ப்பாய் காங்கிரஸ் இருப்பதற்கு தலித்ஸ், டிரைப்ஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். போல்டா இந்த முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் சிறுபான்மை மக்கள் பக்கம் நிற்கிறோம், தலித்துகள் பக்கம் நிற்கிறோம், பழங்குடி மக்கள் பக்கம் இருக்கிறோம் என்று சொல்லுவதிலே எந்த தயக்கமும் தேவையில்லை. இல்லைன்னா அந்த வாக்கும் போயிடும். அவன் தான் டார்கெட் பண்றான். என்ன டார்கெட் பண்றான்னா, தலித்துகளை நோக்கி தனந்தோறும் வீடுகளுக்கு போறான், சாப்பிட்றான், சோறு திங்கிறான், பாத பூஜை செய்யறான். தலித் தலைவர்களை பூரா கூப்பிட்டு அவனுக்கு சோலோ மெஜாரிட்டி இருந்தாலும் நீ வா, உனக்கு ஒரு மந்திரி பதவின்னு உட்கார வைக்கிறான் கேபினெட்ல. தனி பெரும்பான்மை இருக்கிறது, தேவையில்லை. அத்வாலேக்கு மந்திரி பதவி கொடுக்கவோ, பாஸ்வானுக்கு மந்திரி பதவி கொடுக்கவோ, அல்லது தலித்துகளுக்கு அங்கீகாரத்தை தர வேண்டிய தேவையோ, பழங்குடியிலிருந்து ஒருவரை ஜனாதிபதி ஆக்க வேண்டிய தேவையோ அவனுக்கு கிடையாது. இதெல்லாம் பாலிடிக்ஸ். எதுக்கு அவங்க சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிறது? தலித் ஓட் பேங்கையும் பழங்குடி மக்களுடைய ஓட் பேங்கையும் சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமாக காங்கிரஸுக்கு போகிற ஓட்டை தடுக்கணுங்கிறது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது மிக முக்கியமாக, தலித்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் தான் வந்து கன்வர்ஷன் ஆகிறான். டெய்லி மதமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தினம் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஏசப்பா ஏசப்பான்ட்டு போயிட்டு இருக்கிறான், அல்லது 10 பேர் 20 பேர் முஸ்லீம் மதத்தை தழுவுறான். இந்த கன்வர்ஷன் அதிகமாக நிகழ்வது தலித்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் மத்தியில் தான். இந்த கன்வர்ஷனை தடுக்கணும். இதுக்காக அவன் ஸ்ட்ராட்டஜிகளாக தலித்துகளையும் அம்பேத்கரையும் கையில் எடுக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.